ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ ஆஞ்சநேயர் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசி ஆராதிப்பதை பார்த்திருக்கிறோம். இதற்கு சுவாரஸ்யமான ஒரு காரணம் உண்டு. ராவண வதம் முடிந்து ராமராஜ்யம் நடைபெற்று கொண்டிருந்த சமயத்தில் அரசவையில் கலந்து கொள்ள சீதா தேவியார் தயாராகி கொண்டிருந்தார். அப்போது ஒரு வெள்ளி கிண்ணத்தில் இருந்து சிறிது செந்தூரத்தை எடுத்து தன் நெற்றி வகுட்டில் இட்டுக்கொண்டார். சீதா தேவியை அரசவைக்கு அழைத்துச் செல்ல ராமனின் சேவகரான சிரஞ்சீவி அனுமன் இதை கவனித்தார். தாயே, உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா என்று கேட்டார். சீதாதேவியும் தாராளமாக கேள் என்றார். நீங்கள் ஏன் தினசரி உங்கள் வகிட்டிலும் செந்தூரத்தை வைத்துக் கொள்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு என் கணவர் நீடூழி வாழ வேண்டும் என்பதற்காகவே என்றார் சீதாதேவி. பிறகு அனுமன் சீதாதேவியை அரசவை வாயில் வரை சென்று விட்டுவிட்டு, தாயே நீங்கள் செல்லுங்கள், நான் இதோ வந்து விடுகின்றேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். சில நிமிடங்களில் தன் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசிக்கொண்டு அரசவைக்கு வந்தார் அனுமன். அனுமா, இது என்ன கோலம் என்று ராமன் கேட்க, அதற்கு அனுமன், தெய்வமே, அன்னை நெற்றி வகிட்டில் வைத்துக் கொள்ளும் சிறு செந்தூரம் தங்களின் நீண்ட ஆயுளுக்கு வழிவகுக்கும் என்றால், நான் தங்களின் பரிபூரண ஆயுளுக்காக என் உடல் முழுவதும் செந்தூரத்தை தினமும் பூசிக்கொள்வேன் என்றார். இதை கேட்ட ஸ்ரீராமரின் கண்கள் அனுமனின் பக்தியையும் வெகுளித்தனத்தையும் நினைத்து கலங்கியது. அனுமனை கட்டி தழுவி கொண்டார். அனுமனைப் போலவே நாம் அனைவரும் வெகுளித்தனமாகவும் கண்மூடித்தனமாகவும் பக்தி மேற்கொள்ளும் போது கடவுள் நம்மை அனைத்து துன்பங்களிலிருந்தும் நோய்களிலிருந்தும் காப்பார். ஜெய் ஸ்ரீராம்.